गुड ईवनिंग स्टूडेंट्स सो इन द क्लास ला நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. அதாவது நார்மலா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படினா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது அப்படினா நம்ம பார்க்கக்கூடிய பெரும்பாலான மூவ்மென்ட் எல்லாமே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும். நேர் கோட்டுல தான் என்ன ஆகும் நகரும். சரியா? நேர் கோட்டுல நகரும் போது அது எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்றது ஈஸியான வேலை. நம்ம அத மெஷர் பண்றதுக்கு மீட்டர்லயோ சென்டிமீட்டர்லயோ மெஷர் பண்ணுவோம். அதுவே ஒரு பொருள் வந்து பார்த்தோம்னா வட்ட பாதையில சுத்தி வரும்போது எதுரா சர்குலர் ஆர்பிட்ல சுத்தி வரும்போது சரியா அது எவ்வளவு வேகமா சுத்தி வருது அது எவ்வளவு தூரத்தை கடந்து போகுது அப்படிங்கறத புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு என்ன டாபிக் தேவை? இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கற டாபிக் தேவை. சோ முதல்ல வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட்னா என்னன்னு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு சர்க்கிள் எடுத்துக்கறேன். ஏனா வந்து ஆங்கிள் அப்படினாலே அது சர்க்கிள்ல நடக்கக்கூடிய மூவ்மென்ட் தான். வட்ட பாதையில நகரக்கூடியதை நாம என்ன சொல்வோம்? ஆங்கிள்னு சொல்வோம். ரைட்டா? சோ இப்போ நான் என்ன பண்றேன் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கறேன். ஒரு சர்க்கிள் அப்படினா உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு சர்க்கிள் அப்படிங்கறத வரையிறதுக்கு அதோட சென்டர் அப்படிங்கறது அவசியம். ஒரு சென்டரை பொறுத்து தான் நீங்க என்ன பண்ணுவீங்க சர்க்கிள் வரைவீங்க. சரியா? சோ ஓ அப்படிங்கறது சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். அப்புறம் சர்க்கிளுக்கு இரண்டாவது தேவையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர் அப்படிங்கற ரேடியஸ். ஆர் அப்படிங்கற ரேடியஸ். சோ ஓவ சென்டரை வச்சிக்கிட்டு ஆர் அப்படிங்கற ரேடியஸ்ல நான் இந்த சர்க்கிளை வரையிருக்கேன். சரியா? இப்போ இந்த சர்க்கிள்ல நான் வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட்னா என்ன அப்படிங்கறத சொல்லப் போறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அது ஏ அப்படிங்கற பொசிஷன்ல இருந்து பி அப்படிங்கற பொசிஷனுக்கு இவ்வளவு தூரத்துக்கு நகர்ந்து போகுதுன்னு வெச்சுக்கோங்க. எவ்வளவு தூரத்துக்கு நகர்ந்து போகுது? ஏ ல இருந்து பிக்கு நகர்ந்து போகுது. சரியா? சோ இது எவ்வளவு ஆங்கிள் நகர்ந்து போயிருக்குது அப்படிங்கறத நான் தீட்டா வச்சுக்கிறேன். சரியா? தீட்டா வச்சுக்கிறேன். இப்போ இந்த தீட்டா வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்றோம். இத ரெண்டு விதமா நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். ஒன்னு வந்து டிகிரில சொல்றோம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இன்னொரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரேடியன் அப்படிங்கற யூனிட். சோ தீட்டாவை டிகிரில சொல்றதுன்னா எப்படி ரேடியன்ல சொல்றதுன்னா எப்படி? ஒரு சர்க்கிள்ல கம்ப்ளீட்டா சுத்தி வந்துட்டோம் அப்படின்னா இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் கம்ப்ளீட்டா சுத்தி வந்துட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலா 360 டிகிரின்னு சொல்லுவோம். 360 டிகிரின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சர்க்கிளுக்குள்ள இருக்கக்கூடிய டோட்டல் ஆங்கிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 360 டிகிரின்னு சொல்லுவோம். சோ டிகிரி அப்படிங்கறது தான் நார்மலா ஆங்கிளை மெஷர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது. இந்த டிகிரி எதை அடிப்படையா வச்சு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து பார்த்தோம்னா இந்த ஆப்ஜெக்ட் டில்ட் ஆயிருக்கு, எவ்வளவு டிகிரிக்கு டில்ட் ஆயிருக்கு, இதுதான் வந்து பார்த்தோம்னா டிகிரிக்கான அடிப்படை. பட் இந்த டிகிரியை வந்து பார்த்தோம்னா கால்குலேஷனுக்கு எடுத்துட்டு போறது சிக்கலான காரியம். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து பார்த்தோம்னா நம்ம லென்த்தை மெஷர் பண்றோம் அப்படின்னா 1 மீட்டர் 2 மீட்டர்னு மெஷர் பண்ணுவோம். ரைட்டா? இல்லையா? ஸோ நம்மளோட நம்பர் சிஸ்டம் எல்லாமே எதை அடிப்படையாக வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 10, 100 இப்படி தான் இருக்கும். 10 அப்படிங்கிறது ஒரு நம்பர், 100 அப்படிங்கிறது 10^2, இப்படி தான் நம்பர் சிஸ்டம் இருக்கும். ஆனா இந்த டிகிரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் கண்டுபிடிச்ச காலகட்டத்துல ஒரு பிசி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழைய காலகட்டத்துல சரியா கிரேக்கர்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாபிலோனியா அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்தவங்க சரியா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி அப்படிங்கிற சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. அன்னைக்கு அவங்க கன்வீனியன்டா இருந்ததால அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 10, 100 அப்படிங்கிற மாதிரி போகாம எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 டிகிரி 360 டிகிரி இந்த மாதிரி 360 அப்படிங்கிற நம்பர் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சரியா? ஸோ அது எதனால அந்த 360 சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ 360 அப்படிங்கிறது ரொம்ப கன்வீனியன்டான நம்பர். எதனால அது கன்வீனியன்டான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 ரெண்டாலையும் டிவைட் ஆகும், மூணாலையும் டிவைட் ஆகும், நாலாலையும் டிவைட் ஆகும், 2, 3, 4 சரியா, 5 டிவைட் ஆகும், 6 டிவைட் ஆகும். ஸோ 2 to 6 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே 360 டிவைட் ஆகும். 360 இப்போ இந்த 30 டிகிரி அப்படிங்கற இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு இங்க இருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது.
நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் 30 டிகிரி அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு ஏ ல இருந்து பி க்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அப்படினா சேம் இது நான் ஒரு சின்னதா ஒரு சர்க்கிள் வரையறேன் சின்னதா ஒரு சர்க்கிள் வரையறேன் இந்த சர்க்கிள்ல இதுதான் 30 டிகிரி கரெக்ட்டா இல்லையா சோ இந்த ஆங்கிளும் சேம் ரைட்டா ரெண்டுமே 30 டிகிரி தான் இங்க வந்து பாத்தீங்கனா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு ஏ ல இருந்து பி க்கு வரது இதோட கமி ரைட்டா இல்லையா ஏனா இங்க வந்து ரேடியஸ் பெருசு சோ வந்து பாத்தீங்கன்னா இங்க டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ಜಾಸ್ತಿ அந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்றோம் அப்படி பாத்தீங்கன்னா ஆர்க் டிஸ்டன்ஸ் னு சொல்றோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் கமி ஆர்க் டிஸ்டன்ஸும் கமி அதனால 30 டிகிரி அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் எனக்கு என்னவா இருக்காது அப்படி பாத்தீங்கன்னா போதுமானதாக இருக்காது எதுக்கு தீட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் டிகிரில சொல்றேன் அப்படி பாத்தீங்கன்னா என்னோட கால்குலேஷன்ல எடுத்துட்டு போறது என்னவா இருக்கும் சிக்கலா இருக்கும் 30 அப்படிங்கற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் வந்து பார்த்தா என்ன சொல்றது ஒரு யூஸ்ஃபுல்லான நம்பர் கிடையாது எதுக்கு கால்குலேஷன் கால்குலேஷனுக்கு வருது அப்படினு வந்துட்டோம்னா கால்குலேஷன் என்ன அர்த்தம் எவ்வளவு வேகமா சுத்துது எவ்வளவு தூரம் போயிருக்குது உதாரணத்துக்கு ஏ ல இருந்து பி வரைக்கும் எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படினா என்ன அர்த்தம்னா இத நாக் இருக்கு இல்லையா இந்த ஆர்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் அசூம் பண்ணிக்கோங்க என்ன அதாவது இதோட ஆர்க் லெந்த் இந்த லெந்தை கால்குலேட் பண்ணனும் அப்ப இந்த லெந்த் அடிப்படையா வச்சு நான் என்ன சொல்லணும் அப்படினு பாத்தீங்கன்னா ஆங்கிள சொல்லணும் அதுதான் எனக்கு வந்து பார்த்தோம்னா கால்குலேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ அதுக்காக நாம யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேடியன் சரியா டிகிரி அப்படிங்கிறது ஒரு யூனிட் ரேடியன் அப்படிங்கிறது another யூனிட் கால்குலேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாம எந்த யூனிட் யூஸ் பண்ணனும் ரேடியன் தான் யூஸ் பண்ணனும் சரியா சோ ரேடியன் அப்படிங்கிறது இதுவும் ஆங்கிள தான் மெஷர் பண்ணுது பட் எதை அடிப்படையா வச்சு மெஷர் பண்ணுது அப்படினு பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத அடிப்படையா வச்சு மெஷர் பண்ணுது சரி இப்போ இங்க என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சே எக்ஸாம்பிள் இதுவும் 30 டிகிரி தான் பட் இது பெரிய ரேடியஸ் இது பெரிய ரேடியஸ் சோ இங்க டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கமி இங்க ಜಾஸ்தி இங்க ரொம்ப கமி அப்போ மூணுலயே டிஸ்டன்ஸ் வந்து எதை அடிப்படையா வச்சு இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா not only பை ஆங்கிள் இந்த ஆங்கிள மட்டும் அடிப்படையா இல்லாம எதை அடிப்படையா வச்சிருக்குது இந்த ரேடியஸையும் அடிப்படையா வச்சிருக்குது சரியா சே எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் நான் என்ன வச்சிருக்கேன் s னு வச்சிருக்கேன் s அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்க் லெந்த் னு வச்சிருக்கேன் ஆர்க் லெந்த் ஓகேயா இப்போ தீட்டா இன் டிகிரி 30 டிகிரி ஃபைன் தீட்டா இன் ரேடியன் வேணும் அப்படினா தீட்டா இன் ரேடியன் ரேடியன்னா நீங்க தீட்டாவை சொல்லணும் அப்படினா எதை வச்சு சொல்லணும் அப்படினா இந்த 30 டிகிரி வச்சு சொல்ல கூடாது எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கோம் s அப்படிங்கற டிஸ்டன்ஸ் போயிருக்கோம் சரியா எதனால s அப்படிங்கற டிஸ்டன்ஸ் போயிருக்கோம் இந்த r அப்படிங்கற ரேடியஸ் இருக்கறதால அப்ப s டிவைடட் பை r இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தீட்டா இன் ரேடியனுக்கு டெஃபினிஷன் arc length by radius arc length by radius சோ நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த டிகிரியை ரேடியனுக்கு மாத்துறது அப்படிங்கற கன்ஃபியூஷன் இருக்கு நமக்கு சோ அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா சே எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் எடுத்துக்கறேன் இங்க ஆரம்பிச்சு ஏ ல ஆரம்பிச்சு அப்படியே சுத்தி வந்து ஏ ல வந்து முடிஞ்சிருச்சுங்க ஓகேயா கம்ப்ளீட் சர்க்கிள் இப்போ ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள்னு வரும்போது ஆர்க் லெந்த் என்ன கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு ஆர்க் லெந்த் நாம என்னன்னு சொல்வோம் ஒரு முழு சுத்து சுத்தி வருது ஆர்க் லெந்த் என்னன்னு சொல்வோம் என்ன சொல்றோம் சர்க்கம்ஃபரன்ஸ் னு சொல்றோம் கரெக்ட்டா இல்லையா இந்த சர்க்கிள் இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் திருப்பி வந்து இங்க வரைக்கும் வருது அப்படினா இட் இஸ் कॉल्ड as a circumference இப்ப சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படினா சே எக்ஸாம்பிள் இந்த சர்க்கிளோட ரேடியஸ் r அப்படினா சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா 2πr 2πr அப்ப s is equal to 2πr ரைட்டா இல்லையா சோ தீட்டா இன் ரேடியன் பாத்தீங்க அப்படினா தீட்டா இன் ரேடியன் பாத்தீங்க அப்படினா இங்க என்ன வரும் ஃபார்முலா என்ன s/r அப்ப s/r னா 2πr டிவைடட் பை r which is equal to 2π ஃபார் எதுக்கு தீட்டா இன் டிகிரி இங்க தீட்டா இன் டிகிரி என்ன ஒரு முழு சுத்து சுத்தி வந்துச்சுனா டிகிரி எவ்வளவு வரும் 360 டிகிரி அப்ப 360 டிகிரியை இப்படி தான் கன்வெர்ட் பண்றோம் 360 டிகிரி ஈக்குவல் டு எவ்வளவு ரேடியன் 2π ரேடியன் 360 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு ரேடியன் 2π
பை ரேடியன் 2 பை அப்படிங்கறது ரேடியன்ல வரக்கூடிய சரியா பை ஓட மதிப்பு நமக்கு தெரியும் 22 பை 7 அப்படி சொல்லிட்டு அப்ராக்ஸிமேட்டா சொல்றோம் அப்ப 1 டிகிரி அப்படினா என்ன அர்த்தம்னா 1 டிகிரி அப்படினா 2 பை டிவைடட் பை என்ன வரும் 360 ரேடியன் இத்தனை 360 டிகிரி சேர்ந்துச்சு அப்படினா 2 பை ரேடியன் அப்ப 1 டிகிரிக்கு என்ன 360 ஆல் டிவைட் பண்ணிருக்கோம் அப்ப டிகிரி டு ரேடியன் கன்வர்ஷன் பாத்தீங்கன்னா 1 degree is equal to pi by 180 2 by 360 cancel pi by 180 radian okay adhe madri 1 radian is equal to 1 radian na 180 na vandrum inga vandrum 180 pi mele irukudhu kida vandrum 180 by degree seriya so generally nammoda calculation ku use pannumbodhu தீட்டாவை நீங்க डायरेक्टली யூஸ் பண்றீங்க அப்படினா ஆங்கிளா डायरेक्टली கால்குலேஷன்ல யூஸ் பண்றீங்க அப்படினா ரேடியன்ல தான் சொல்லணும் சரியா ரேடியன்ல தான் சொல்லணும் ரைட் இப்போ நம்ம வந்து ஆங்கிள் டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன பார்த்தோம் ரேடியன் அப்படிங்கற யூனிட் அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம் இப்போ ஆங்கிள் ஸ்பீட் என்னன்னு பார்க்கறோம் ஸ்பீட் அப்படினா நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் டிராவல் பை டைம் ஒரு வினாடி நேரத்துல எவ்வளவு தூரம் கடந்து போயிருக்கோம் அப்படிங்கறத நாம என்ன சொல்வோம் ஸ்பீட் னு சொல்வோம் இங்க வந்து பார்த்தோம்னா தூரம் அப்படிங்கறது எதை அடிப்படையா வச்சிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஆங்குலர் ஸ்பீடுன்னு சொல்லும்போது ஒரு வினாடிக்கு எவ்வளவு சுத்து சுத்துறீங்க எவ்வளவு வேகமா சுத்தி வரீங்க அப்படிங்கறத என்ன ஆங்குலர் ஸ்பீட் எவ்வளவு வேகமா சுத்துறீங்க அப்படினா எவ்வளவு வேகமா நீங்க 360 டிகிரியை கம்ப்ளீட் பண்றீங்க தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ஆங்குலர் ஸ்பீட் நார்மல் ஸ்பீட் என்ன அர்த்தம் ஒரு செகண்டுக்கு எவ்வளவு தூரம் போயிருக்கீங்க அப்படிங்கறது நார்மல் ஸ்பீடு ஆங்குலர் ஸ்பீனா ஒரு செகண்டுக்கு எவ்வளவு சுத்து சுத்துறீங்க அப்ப சுத்து வரும்போது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் ஒரு செகண்டுக்கு எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட் நடந்துருக்குது அப்படிங்கறது சோ சிம்பிளா சொல்லணும்னா நான் வந்து பாத்தீங்கன்னா தீட்டா அப்படிங்கற டிஸ்பிளேஸ்மென்ட் பண்ணியிருக்கிறேன் இன் டி செகண்ட் அப்படினா தீட்டா இன் ரேடியன் பை டைம் சோ ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா ஆங்குலர் ஸ்பீட ஒமேகா அப்படிங்கற யூனிட்ல சொல்வோம் என்ன யூனிட்ல சொல்வோம் ஒமேகா அப்படிங்கற யூனிட்ல சொல்வோம் சிம்பல் வந்து ஒமேகா யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் எதை சொல்லணும் ரேடியன்ல சொல்லணும் ஒமேகாக்கான யூனிட் என்ன ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் ரேடியன்ல சொல்லணும் டைம் எதை சொல்லணும் செகண்ட்ல சொல்லணும் இது ஒமேகாக்கான யூனிட் ஆங்குலர் ஸ்பீட ஒமேகான்னு சொல்றோம் சோ ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா எதை அடிப்படையா வச்சிருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா instantaneous angular velocity normal angular speed னு சொல்றதுக்கும் instantaneous angular velocity னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படினா நம்ம ஏற்கனவே ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் ஐ மீன் ஸ்பீடுக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் நான் சொல்லிருக்கேன் ஸ்பீடு அப்படினா ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு நீங்க டிராவல் பண்றீங்க ஓவராலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆயிருக்குது ஓவராலா என்ன டைம் எடுத்துக்கிங்க ஸ்பீடுன்னு சொல்லும்போது it denotes average speed சராசரியா வந்து பார்த்தா எவ்வளவு தூரம் அதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு அதுவே இன்ஸ்டன்டேனியஸ் அப்படினா கண நேரம் அப்படி சொல்றாங்க என்ன அர்த்தம் கண நேரம் ஒரு கண நேரத்துல ஒரு இன்ஸ்டன்ட்ல எவ்வளவு தூரம் போயிருக்கீங்க சே எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள் சுத்தி வரீங்க அப்படினா ஒவ்வொரு பாயிண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்பீட்ல வரீங்க ஒவ்வொரு பாயிண்ட்லயும் என்ன ஸ்பீட்ல வரீங்க அப்படி சொல்லி சொல்றதா என்ன இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் வெலாசிட்டி சோ ஜெனரலா இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நார்மலா வந்து பார்த்தீங்கனா தீட்டா பை டி னு சொல்றதே என்ன சொல்றோம் அப்படி பார்த்தீங்கனா கால்குலேஷன் யூஸ் பண்ணி சொல்றோம் டிஃபரன்சியேஷன் யூஸ் பண்ணி ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி தீட்டா பை டி டி அப்படி சொல்லி சொல்றோம் சரியா டி தீட்டா பை டி டி னு சொல்றோம் அப்ப ஒமேகா அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கனா நீங்க நார்மலா வந்து ஆவரேஜா சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா தீட்டா பை டி னு சொல்லிக்கலாம் பட் பொதுவாவே எப்படி சொல்லிக்கிறது பெட்டர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்றது பெட்டர் இந்த ஃபார்முலா வச்சு சொன்னீங்க அப்படினா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ல என்ன ஆங்குலர் ஸ்பீட் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா கிடைச்சிரும் சோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டி தீட்டா பை டி டி ரெண்டாவது ஆங்குலர் வெலாசிட்டி வரும்போது அதுக்கு டைரக்ஷன் இருக்கும் கரெக்ட் இல்லையா ஆங்குலர் வெலாசிட்டி வரும்போது வெறும் நம்பர் மட்டும் சொன்னா பத்தாது அது எப்படி சுத்துது அப்படிங்கறத சொல்லணும் சரியா எப்படி சுத்துது அப்படிங்கறத சொல்லணும் ஜெனரலா சுத்துது அப்படி சொல்லிட்டு வரும்போது நமக்கு வந்து யூஸ் பண்ண கூடியது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சுத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ண கூடியது வந்து பாத்தீங்கன்னா கிராக் வைஸா ஆன்டி கிராக் வைஸா என்ன கிராக் வைஸா ஆன்டி கிராக் வைஸா உதாரணத்துக்கு இந்த கடிகாரத்தை எடுத்துக்கங்க சரியா
so இதல வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் ஹேண்ட் இருக்கு இல்லையா நிமிடத்தோட முள்ளு இத நான் சுத்துறேன் வைங்க சரியா இத சுத்துறேன் எப்படி சுத்துறேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து 12 ல இருந்து 1 க்கு போகும் 1 ல இருந்து 2 க்கு போகும் சோ இத தான் நாம என்ன சொல்றோம் அப்படி பாத்தீங்கன்னா ட்ராக் வைஸ் அப்படி சொல்றோம் இப்படி சுத்துறது பேர் என்ன பேரு ட்ராக் வைஸ் இப்படி ரிவர்ஸ்ல சுத்துனோம்னா அதுக்கு பேர் என்ன பேரு ஆன்டி ட்ராக் வைஸ் சரியா சோ என்னோட பார்க்கறேன் நான் இங்க இருந்து பார்க்கறேன்னா எனக்கு இதுதான் ட்ராக் வைஸ் நான் கடிகாரத்தை எப்படி பார்த்தேன்னா உங்களோட பார்வையில எப்படி எது ட்ராக் வைஸ் இது ட்ராக் வைஸ் நீங்க பார்க்கிறதுக்கு இது ட்ராக் வைஸ் இது ஆன்டி ட்ராக் வைஸ் சரியா பட் ட்ராக் வைஸ் ஆன்டி ட்ராக் வைஸ் அப்படிங்கிறது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் கால்குலேஷனுக்கு வரும்போது ஒரு ஆப்ஜெக்ட் சுத்தி வருது அப்படினா ஒரு ஆப்ஜெக்ட் சுத்தி வருது அப்படினா சுத்தி வரற குவாண்டிட்டிய ரொட்டேஷனோட குவாண்டிட்டியோட டைரக்ஷன் சொல்லணும் அப்படினா இது என்ன தளத்துல சுத்துதுன்னு பார்க்கணும் இது என்ன பிளேன்ல சுத்துதுன்னு பார்க்கணும் இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் சே எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஜெக்ட் இப்படி தான் சுத்தி வருது அப்படினா எய்தர் வெளிய பாக்கவோ எங்க இருந்து இதுல இருந்து வெளிய பாக்க இந்த டைரக்ஷன்லயோ ஆர் இந்த டைரக்ஷன்லயோ இருக்கும் கிராக் வைஸ்ல சுத்துச்சு அப்படினா அவுட்வர்ட் வெளிய பாக்கிறது மாதிரி கணக்கு ஆண்டி கிராக் வைஸ்ல சுத்துச்சுனா இன்வெர்ட் அது மாதிரி கணக்கு சரியா சோ அது நம்ம வெக்டர் கால்குலேஷன் சொல்லும்போது அந்த டாபிக்ல போய்க்கலாம் இப்போதைக்கு ஒமேகாவோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஆங்குலர் ஸ்பீடோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ரேடியஸ் தென் இந்த பிளேன் இந்த ரேடியஸ் இது இந்த ரேடியஸ் இதுதான் இந்த பிளேன் இது ரெண்டுக்குமே என்னவா இருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும் சரியா சோ ரெப்ரசன்ட் பண்ணும்போது நான் வந்து சர்க்கிள் எப்படி படுக்க போட்டுங்க ஓகேயா இந்த மாதிரி வச்சிருக்கேன் like this I keep my circle so this radius appadina idu da ena omega okay ah appo omega abingiradha neenga vector la solra maari irundhuchna it should be perpendicular to r vector it should be perpendicular to r vector idu innor vector ku perpendicular ah irukum adha vandu adutha topic la paapom adutha topic enna abingna angular velocity ku normal velocity ku enna connection angular speed ku normal ah irukkudiya linear speed சுத்தி வரக்கூடிய வேகம் அதுக்கும் நேர்கோட்டு வேகம் இது ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கறத அடுத்த டாபிக்ல பார்க்கலாம் புரியுதா ஓகே நோட் பண்ணி